வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூருக்கு வரக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த ஊரடங்கு அந்த போக்குவரத்து ஈஸி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இ பாஸ் பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஈஸியாக திருப்பூர் வரலாம். எப்போ பஸ்ஸு ரயில் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 7ஆம் தேதிக்கு அப்புறம் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறாங்க. பஸ் எல்லாம் சீக்கிரம் விட்டுருவாங்க அப்படி எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பூருக்கு வரக்கு முன்னாடி ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஜெராக்ஸோ ஒரிஜினலோ கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஊரில் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாள அட்டை வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் திருப்பூருக்கு வரக்கு முன்னாடி எந்த கம்பெனிக்கு வரீங்களோ அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த ஃபோன் நம்பரில் சம்மந்தப்பட்ட நிருபர், அதாவது அந்த நிறுவனரோ அது உரிமையாளரோ அல்லது ஹெச்ஆர் மேனேஜர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரியோட மேனேஜரோ யாரோ ஒருத்தருடைய நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட டேட்டா பேசிக்கிங்க. சார், நான் இந்த ஊர்லேருந்து வரேன், 8ஆம் தேதி வரேன், இந்த மாதிரி நான் வந்தேன், எங்கே தங்குறது எல்லாம் கேட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் 2 பஸ் ஸ்டாண்டு இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வேலை நடந்துட்டுருக்கனால அங்கங்கே ஒரு தலைதள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் வரும்போது சிரமப்படுவீங்க. அப்போ நீங்கள் எங்கே வரணும் சார், எப்படி இறங்கணும் சார், எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கார் பிடிச்சி வரீங்க, வேன் பிடிச்சி வரீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கேயே கொஞ்சம் இறக்கி விட்ருவாங்க. அதை நீங்கள் டிரைவர்கிட்டையும் கேட்டுக்கோங்க. உங்களை ஏற்றிட்டு வர அந்த வண்டி வாகன உரிமையாளர்கிட்டையும் கேட்டுக்கோங்க எங்கே இறங்கணும்னு. அதே மாதிரி இறங்கின உடனேயே எப்படி இந்த கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதேமாதிரி நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ரூமு வாடகை எல்லாமே வந்து வெளியே போய் மாட்டிக்க வேண்டாம். அந்த கம்பெனி மட்டும் சொல்லுங்கள், சார் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன், இல்லை எனக்கு ஃபுல்லாகவே அங்கே இருக்க முடியும், ஏன்னா குடும்பத்தோடு வருவீங்க, எல்லோரும் அங்கே தங்க வைக்க முடியாது. அதனால் நீங்கள் மட்டும் தனியாக வாங்க ஃபஸ்ட்டு. ஆனோ பெண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வாங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். என்னது, கொரோனா ஊரடங்கு முழுமையாக முடியல, மெல்ல மெல்ல தான் தளர்வு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நீ பஸ் ட்ரெயினில் விட்டுருவாங்க அப்படின்னு உடனே நம்ப வேண்டாம். எப்படியும் செப்டம்பர் தாண்டி அக்டோபர் வரைக்கும் கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் மெல்ல மெல்ல அந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க, அடுத்தது பஸ் கூட கொண்டு வர போகிறாங்க. அதனால் நீங்கள் முதல் கட்டமாக ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அடையாள அட்டை கொண்டு வந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண போகிறீங்க, என்ன வேலைன்னு பாருங்கள். உங்களுக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கல ரெண்டாவது விஷயங்க. இதுதான் வேலை, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு அது 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் இல்லை பிடிச்சி போச்சுன்னா 1 வருஷம் நல்லாவே அந்த கம்பெனியில் இருங்க. திடீர்னு உங்களை வந்து சொல்லுவாங்க, அங்கே 50 ரூபா ஜாஸ்தி தராங்க, அங்கே 200 ரூபா ஜாஸ்தி தராங்க, அங்கே போயெல்லாம் அடிப்பாங்க, போயிடாதீங்க. அது என்ன ஆகுனா எல்லா இடத்துலையும் போயிட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு எதையுமே சரியாக கற்றுக்க முடியாமல் போயிடும். ஒரு ஓனர் ஒரு கம்பெனி அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அதில் ட்ராவல் பண்ணுங்கள், அது கூட அவங்க கூட பயணித்து அவங்க கூட நல்லது கெட்டது கலந்துக்குங்க. அப்போ தான் சரியாக ஒரு தொழிலை நல்லபடியாக கற்றுக்க முடியும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தொழிலாளியாக இருந்து முதலாளியாக மாறினவங்க தான் நிறைய பேர். அதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்குது. மிகப்பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தொழிலாளியாக இருந்து முதலாளி ஆனவங்க தான் நிறைய பேர். அது நீங்கள் திருப்பூர் வந்தாலே நீங்கள் கற்றுக்குவீங்க. வேறு எந்த ஊருக்கு இல்லாத ஸ்பெஷல் என்னென்னா திருப்பூரில் உழைக்கிறக்குன்ன மனம் நிறையா இருக்கும். அந்த ஒரு மென்டல் வந்துடும். வெளியூர்லேருந்து வந்தாலே ஒரு மந்தமாக வந்தாலும் திருப்பூருக்கு வந்தாலே ஒரு வேகம் வந்துடும், ஏதோ ஒரு செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஜெயித்தவங்க நிறைய பேர். அதனால் நீங்கள் வரும்பொழுது ஒரு உற்சாகமாக வாங்க. எல்லா கவலையும் தீந்திரிச்சு நினச்சி வாங்க. மனசில் வந்து நிறைய பாரத்தோடு வராதிங்க. வழி இல்லை. கொரோனா அப்படிங்கிறது உலகத்தெல்லாம் மாற்றிச்சு. கோடீஸ்வரியும் குடிசவாசியும் ஒரே மாதிரி தான் மாற்றி வச்சிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம கடமை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நேற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி என்ன பண்ணுமோ செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, திருப்பூர் நல்ல ஒரு சப்போர்ட்டான கொடுக்கும். உங்களுக்கு தொழில் வளம் மிக்க ஒரு ஊர். ஏற்றுமதியிலையும் சரி, உள்நாட்டு வர்த்தகத்திலையும் சரி, நிறைய பல கோடி ரூபாயில் வந்து முதலீடு போட்டு பல கோடி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கக்கூடிய தொழில்துறையினர் இருக்கக்கூடிய ஊர். ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்துடும், அந்த ஒரு அதிர்வு வந்துடும், நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க. ரெண்டாவது, இங்கே வரும்பொழுது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதேமாதிரி ஆண்கள், குறிப்பாக ஆண்கள், சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைங்க, வீட்டுக்கு அனுப்புங்க அல்லது பேங்க்கில் போட்டு வைங்க. வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். திருப்பூர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. திருப்பூர் உங்களை கேட்குறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெளியிலேருந்து வரீங்க இல்லையா. உங்கள் உங்கூரை வந்து அசத்தப்பா பார்ப்பாரு, அண்ணன் பார்ப்பாரு, பெரியம்மா பார்ப்பாரு, மாமா பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இது வெளியூர். அப்போ உங்களை கேட்குறக்கு ஆள் இல்லைங்கும்போது நீங்கள் தான் உங்களுக்கு லீடர், நீங்கள் தான் உங்களுக்கு சூப்பர்வைசர். ஸோ அது பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை தொலைச்சிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜெயித்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து திட்டமிட்டு ஜெயித்தவங்க நிறைய பேர் திருப்பூரில் இருக்காங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இவ்வளோதான். அதேமாதிரி வீட்டு வாடகை, நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு போய் கம்பெனியில் இருந்துட்டு சில வேறு வீடு எடுத்துக்கலாம், ஃபேமிலி கூட்டலாம். வாடகை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அவுட்டர் திருப்பூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னால் கொஞ்சம் வாடகை நார்மலாக இருக்கும். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது உங்கள் வாங்குற சம்பளத்து வந்தப்பில் உங்களுக்கு பிரியம்னா நீங்கள் போய்க்கலாம். மற்றபடி வேறு எந்த சிக்கல் இருக்காது திருப்பூரை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய கட்டுப்பாடுகள் தான் உங்களை திருப்பூரில் உங்களை எப்படி ஜெயிக்க வைக்குதா, இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ திருப்பூருக்கு வரணும் மெயின் காரணம் தான். நீங்கள் வந்து ஆதார் கார்டை வச்சுக்கோங்க, உங்களுடைய அடையாள அட்டைக்கு ஏதாவது ஒரு சான்று வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இப்போ திருப்பூர் தயாராகிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், படிச்சிருக்கேன் சார், நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எம்டி முடிச்சிருக்கேன், சாரி. இப்போதைக்கு டெய்லர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க, ஹெல்பர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க, லேபர் ஓரியன்டான ஜாப், தொழிலாளிகள் சம்மந்தமான ஒர்க்கு தான் நிறைய காத்து கிடக்கு. அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது, ஏன்னா ஆட்கள் நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. அதனால் படித்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஆனால் உழைப்பாளிகள் நான் எந்த வேலை தான் செய்கிறேன்னு வராங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்பர் அந்த மாதிரி, சிங்க டெய்லர், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டான ஆட்கள், அதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லி கம்பெனி குறை சொல்லாதீங்க. இங்கே உங்கள் வாழ வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை எதாவது பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோனில் அந்த நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயே வராங்க, சார் இந்த வேலை கிடைக்குமா, இந்த இங்கே போகலாமா, இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறதா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அந்த கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் பெல் பட்டனில் கிளிக் பண்ண சொன்னோம்னா, உங்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்திகள் உங்கள் மொபைலுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செய்தி உங்களுக்கு பார்த்து முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு, உங்கள் உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாராவது பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேலை வாய்ப்பு செய்திங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அவங்க சார்ந்தவங்க யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து முழுக்க முழுக்க தொழில் செய்திகளும் வேலை வாய்ப்பு செய்திகளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான ஒரு தகவலாக தான் அவங்களுக்கு அமையும், ஒரு பொழுதுபோக்கு செய்தே இருக்காது. அதனால் வாங்க திருப்பூர் நல்லபடியாக உங்களை நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் அட்டகாசமான ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க, வாருங்கள், இணைந்து கொள்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.